ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு துளசி தொட்டாவாடி மாதிரி ஒரு தெய்வீக செடியை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேங்க. இந்த செடி பேர் தாங்க பிரம்ம கமலம், நிஷாகந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பியூட்டி அண்டர் த மூன் அப்படின்னு பேர் இதுக்கு. ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா சொர்க்கத்தின் பூச்செடி என்று அழைக்கிறாங்க. இந்த செடி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தாங்க பூ பூக்கும். வருஷத்துக்கு ஒரு தரம் பூக்கும். எப்போ பூக்கும்னு பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு மேலே பூத்து காலை 4 மணிக்குள்ளே இது வாடிடுங்க. ஆனால் இந்த பூக்கள் பூக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அபார மணம், அவ்வளோ ஒரு 8 ஊருக்கும் இந்த மணம் வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கள்ளி வகையை செடி வகையை சார்ந்ததுங்க. பிரம்மாவுக்கு இது உகந்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து வீட்டில் துளசி மாதிரி வழிபட்டுட்டே வராங்க. டெய்லியுமே இந்த செடிக்கு வந்து விளக்கேற்றி வழிபட்டுட்டு வராங்க. நம்ம சவுத்தில் தமிழ்நாட்டில் நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல. நார்த்தில் பார்த்திங்கன்னா இந்த பூ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிஷாகந்தி பூ பூக்கும்போது விளக்கேற்றி நம்ம என்ன வேண்டுறோமோ, மனசில் என்ன நினைக்கிறோமோ, அதாவது ஒரு வரம், எனக்கு இந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஹிமாலயாஸில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்பட்டிருந்த செடிங்க. ஆனால் இப்போ பரவலாக இப்போ எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு. இப்போது கேரளா, தமிழ்நாடு, பெங்களூர் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த செடி பற்றி நிறைய தெரியுது. அதனால் அதை வாங்கி வளர்த்துறாங்க. நான் வந்து 1 வருஷ தேடலுக்கு பிறகு தான் இந்த செடி எனக்கு கிடச்சிதுங்க. எந்த நர்சரி போனாலும் சொல்லி வைப்பேங்க, பிரம்ம கமலம் இருக்கா, வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 வருஷமாக அழைஞ்சிட்டு இருந்தேன், எந்த நர்சரியுமே கிடைக்கல. கடைசியில் எனக்கு ஒரு நர்சரி கிடைச்சது. ஆன்லைனில் கூட பிரம்ம கமலம் விற்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன பயம்னா செடி ஒழுங்காக வந்து சேருமா? ஏன்னா பைசா கொடுத்து வாங்குறது பெருசு இல்லைங்க. அது ஒருவேளை உடஞ்சி போயிட்டு இல்லை ஒழுங்காக வராட்டி, லைவாக நம்ம பார்த்து வாங்கும்போது இருக்கிற ஒரு திருப்தி வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை வந்து நர்சரியிலையோ சொல்லி வச்சு வாங்குங்க, அதான் பெஸ்ட்டு. நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் துளிர்த்த இலைகள் இதெல்லாம் பாருங்களேன். இது ஒரு பெரிய லீஃபு. அந்த இலையிலேருந்து இங்கே பாருங்களேன், இலை பூசோர இலை, 3 இலை வந்திருக்கு. பூக்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க. இந்த இடத்துல தான் பூக்குங்களாம், இந்த இலையில இந்த இடத்துல தான் பூக்குங்களாம். சரி, இப்பயே இந்த வீடியோ போட்டிங்க, பூத்தப்புறம் நீங்கள் போட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 அல்லது 3 வருஷம் ஆகுமாங்க இது பூக்கிறதுக்கு. இப்போ நான் சொன்னாதான் நீங்கள் இதை வாங்கி வீட்டில் வைப்பீங்க கரெக்டாக. அதுக்காக தான் மெயினாக இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் செடியை வாங்கி வீட்டில் வையுங்க. எப்படி ஒரு 1-2 வருஷமாகும் பூக்கள் பூக்கிறதுக்கு. இது ஒரு அருமையாக நம்ம சொல்லணும் இல்லையா? நான் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு வாங்கினேன். நீங்கள் இப்போயே சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இது ஒரு ப்ரொபகேஷன். ஆக்சுவலாக நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், கிடைக்கிறது தாங்க ராறு, கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. கிடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் மண்ணில் நட்டு வச்சாலே புது செடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், வேர் வந்துருச்சா என்னன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு கள்ளி வகையை சார்ந்த செடின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நீங்கள் அடிக்கடி ஊற்றக்கூடாது, 3 டேஸ் ஒன்ஸ் மட்டும்தான் ஊற்றணும். மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொலபொலன்னு இருக்கணும். இங்கே பாருங்க, நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து செம்மண்ணு, கோகோ பீட்டு, வறுமி கம்போஸ்ட் 3 மிக்ஸ் பண்ணி இந்த செடிக்கு நீங்கள் போடணும். இந்த செடியை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். செடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு 4 மாதம் வரைக்கும் புதிய இலைகளே வரலங்க. இங்கே பாருங்க, இந்த பெரிய லீஃப் ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு 3 லீஃப், இப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை நான் இந்த ஆட்டு எரு அது போட்டு விட்டேன். அது போட்டதுக்கு அப்புறம் தான் புதிய இலைகள் வந்திருக்கு. பிரம்ம கமலம் செடி நம்ம வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப அதிர்ஷ்டமா, அதிர்ஷ்டத்தை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் எப்போ வாங்கிட்டு வர போறீங்க? சீக்கிரமாக இந்த செடியை கண்டுபிடிச்சி வீட்டில் நீங்களும் வளர்த்துறீங்க சரிங்களா? சரிங்க, மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.